ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இந்த வருடம் ஐபிஎல் நம்ம சிஎஸ்கே டீமில் எந்த பிளேயர் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு மிகப்பெரிய டவுட் இருந்தது. நம்ம ஜட்டு வந்துட்டு செம்ம ஹின் கொடுத்துருக்காருங்க. ரெண்டு பிளேயர் வந்துட்டு டெஃபினட்டாக சிஎஸ்கே டீமில் இடம் பெறுவாங்க என்றும் சொல்லியிருக்காரு. சேம் டைம் ஒரு ஸ்டார் பவுலர் வந்துட்டு சிஎஸ்கே டீமில் தான் ப்ளே பண்ண போகிறேன்னு வெளிப்படையாகவே ஹின் கொடுத்துட்டாரு. இந்த நியூஸ் வந்துட்டு நம்ம குயிக்காக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லையா, இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவனை எடுத்திருக்கீங்க. வர அக்டோபர் மாதம் T20 வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது ஓகேவா, ஆஸ்திரேலியா மண்ணிலங்க. அங்கே வந்துட்டு பவுன்சர் வந்துட்டு அனல் பறக்கும். ஆஸ்திரேலியா மண்ணில் வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சவங்க தான் சைன் பண்ண முடியும் ஓகேவா. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் ஒரு டீம் ஸ்குவாடை வந்துட்டு கட்டமைப்பாங்க ஓகேவா, செட் பண்ணுவாங்க. பட் ஒருத்தவனுக்கு நிற்கவே இல்லை, அவனுக்கு 9 முண்டாட்டி கேட்குதாம்மா, அந்த மாதாங்க செலக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த தவறு தான் சுட்டி காமிச்சிருக்காரு நம்ம சச்சின் டெண்டுல்கர். சேம் டைம் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட் வச்சிருக்காருங்க. வெஸ்ட் இண்டீஸ் தொடர் February 6 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 ODI 3 T20 ஓகேவா. இதற்குண்டான ODI T20 ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்திய டீம் ஸ்குவாட் ஓகேவா. சச்சின் எதை தவறு சொல்லியிருக்காருன்னா பக்கோடாவை தேர்வு பண்ணதாங்க. தீபக் கோடா வந்துட்டு SRH டீமில் ப்ளே பண்ணியிருக்காரு, பஞ்சாப் டீமில் ப்ளே பண்ணியிருக்காரு, பால் ஊற்றி விட்டுருக்காப்புல ஒரு மேட்சும் உருப்படியாக ப்ளே பண்ணதில்லை. செலக்டர் என்ன சொல்லி இவரை எடுத்திருக்காங்கன்னா ஆல்ரவுண்டராக மேம்படுத்த போகிறோம்னு. பக்கோடாவுக்கு பவுலிங்கும் சரியாக வராது, பேட்டிங்கும் சரியாக வராது, வேணால் கஞ்சிக்கு வேணால் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. போன டைமும் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் பக்கத்தில் வந்தவுடன் தான் ஹர்திக் பாண்டியாவை தேர்வு பண்ணாங்க, அவரை மேம்படுத்தவே இல்லை. இந்த டைமும் அதே தவறு தான் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. தீபக் கோடா வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லை, அவருக்கு என்ன தகுதி இருக்குது, இதுவரை இந்திய டீமில் அவர் ப்ளே பண்ணதே இல்லை. குறிப்பாக ஆஸ்திரேலியா கண்டிஷனில் வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக் தான் எடுப்படும். தீபக் கோடா வந்துட்டு ஸ்பின்னருங்க, ஸ்பின்னர்னே சொல்ல முடியாது, பார்ட் டைம் பவுலர் தான். ஆல்ரவுண்டராக இவரை மேம்படுத்த பார்க்குறீங்க, இது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஒரு மேட்ச் வின்னர், செம்ம ஆல்ரவுண்டர். செலக்டருக்கு வந்துட்டு அவர் குணாதிசயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். உங்கள் தனிப்பட்ட ஈகோனால இந்திய டீம் அழிச்சிடாதீங்க. ஆஸ்திரேலியா கண்டிஷனில் ஹர்திக் பாண்டியா சூப்பராக ப்ளே பண்ணுவார், பவுன்சர் வேற லெவலில் அட்டாக் பண்ணுவார். ஹர்திக் பாண்டியாவை தான் T20 வேர்ல்டு கப் வரவரை மேம்படுத்தணுமே தவிர, தீபக் கோடாவை போய் ஹர்திக் பாண்டியாவோட கம்பேர் பண்ணி அவர் எடுத்திருக்கீங்களே, அது மிகப்பெரிய தவறு. அவருக்கு என்ன தகுதி இருக்கு என சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மா கிட்ட தான் நிபந்தனை வச்சிருக்காரு. நம்ம சச்சினோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டானா, சச்சின் முடிவை ரோஹித் சர்மா குயிக்காக எடுப்பாரா, உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க ஓகேவா. இப்போ நம்ம சிஎஸ்கே மேட்டருக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹர்ஷால் பட்டேல் இருக்கார் இல்லையா, போன சீசன் ஐபிஎல் அதிக விக்கெட் எடுத்தவர் வந்துட்டு ஹர்ஷால் பட்டேல் தான். அவர்கிட்ட வந்துட்டு நேரடியாக சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் பேசியிருக்காங்களாமாம், நீங்கள் தான் இந்த டைம் சென்னை டீமோட ஒரு கீ பிளேயராக இருக்க போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் மணி தேவைன்னு நம்ம சிஎஸ்கே பேசியிருக்காங்க. சிஎஸ்கே அப்ரோச் பண்ணதை ஹர்ஷால் பட்டேல் வெளிப்படையாக பேசியிருக்காரு. சிஎஸ்கே டீம் அப்ரோச் பண்ணதுக்கு இவர் என்ன ஆன்சர் பண்ணியிருக்காருனா ஹர்ஷால் பட்டேல், தோனி வந்துட்டு கிரிக்கெட்டில் மிகப்பெரிய ஆசான், அவர் பக்கத்தில் இருக்கிறதே பெரிய விஷயம், சிஎஸ்கே டீமில் அவர் என்ன அழைச்சிருக்காருனா எனக்கு வந்துட்டு மிகப்பெரிய மணி தேவையில்ல, சென்னை டீமில் ப்ளே பண்ண நான் தயார் என்றும் சொல்லியிருக்காருங்க. இந்த ரீசனால் வந்துட்டு ஹர்ஷால் பட்டேல் ஓகே தான், கமிட்டட் தான். நம்ம ஜடேஜா வந்துட்டு முக்கியமான ரெண்டு பிளேயரை ஹின் கொடுத்துருக்காரு சென்னை டீமில் ஆட போகிறாங்கன்னு. உங்களுக்கே தெரியும் தோனி வந்துட்டு இந்த இயர் மட்டும்தாங்க ப்ளே பண்ணுவார், அவர் ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த இயர் வந்துட்டு 41 ஏஜ், தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பேக்கப் கீப்பர் எடுக்கணும், சேம் டைம் அவர் ஃபினிஷராக இருக்கணும், பவர் ஹிட்டராக இருக்கணும். ஜடேஜா யாரை சொல்லியிருக்காருனா இஷான் கிஷான் தான் எதிர்கால சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பிளேயராக வருவார், அவர் தான் கீப்பரும் பண்ண போகிறாரு, அவர் தான் சிஎஸ்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க என்றும் ஜட்டு சொல்லியிருக்காப்புல. இன்னொரு ஆல்ரவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா குருணால் பாண்டியா. உங்களுக்கே தெரியும் ஜடேஜாவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு. இந்த சீசன் வந்துட்டு ஃபுல் ஃபிட்னஸ் இல்லாமல் தான் ப்ளே பண்ண போகிறாருங்க ஐபிஎலும். ஜடேஜாவுக்கு ஒரு பேக்கப் பிளேயராக ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்கணும், அந்த பேக்கப் பிளேயர் ஆல்ரவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா குருணால் பாண்டியா. இவங்க சொல்கிறத பார்க்கும்போது இந்த சீசன் சிஎஸ்கே டீமில் ஆடப்போகிறது 3 பிளேயர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, இஷான் கிஷான், குருணால் பாண்டியா, சேம் டைம் ஹர்ஷால் பட்டேலுங்க. இந்த 3 பிளேயரும் வந்துட்டு சென்னை அணிக்கு ஆப்டாக இருப்பாங்களா, உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.